எனக்கும் பயமா இருக்குது, நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு நான் தோணும், எனக்கு நீ தோணே வாங்கல. நடராஜன் பகல்ல வந்திருந்தா கூட பரவாயில்ல, இந்த இருட்டுல பாரு, எல்லாம் சுடுகாட்டுக்குள்ள போந்துட்டு யாராச்சும் யாராச்சும் போய் நம்மளை பார்த்து நாம போயிருக்கோம், வேற யாராச்சும் யாராச்சும் பார்த்து நாம போயிருக்கோம். அடுத்தே அங்க கல்கட்டு ஊரா, அதுக்கு மேல போகாது, தூங்கிட்டு எந்திரிச்சு போறாங்க. ராஜேந்திரா எடுத்துருப்பாங்க, ராஜேந்திரா நேற்று எடுத்துருப்பாங்க. என்ன அங்கம்ப ஒரு பிள்ளையா இருக்கிற பயமா, சக்தியெல்லாம் கிடைக்கும். ராஜேந்திரா கம்முனு வா, ராசே போகாத, பயமா இருக்குது. யாரு கட்டுனே தெரியல, கம்முனு வாணா, அங்க அருமையான சமாதிக்குது. வாங்கண்ணா, இதெல்லாம் இப்போ கல்லு கட்டுதான் அங்கெங்க இருக்குது. வாங்கண்ணா, அங்க சமாதி இருக்குது. வாங்கண்ணா, அதுல உட்காந்துக்கலாம். நல்ல கிரானைட் போட்டு கட்டி வச்சிருப்பாங்கண்ணா. சமாதி கட்டி வச்சுக்கிறான். இது என்ன, இங்க வந்து பாருங்க எப்படி கட்டி வச்சிருக்கா. நல்லா இருக்குது. கதை சொல்றேன், நடுராத்திரி இங்க கூப்பிட்டு வந்து சொன்னேன் சொல்லி வந்தேன். இதை விட ஒரு கதை கேக்கிறதுக்கு ஒரு நல்ல சமாதி கிடைக்குமா? கிரானைட் பாரு, 2 லட்சம் ரூபா ஒரு சமாதி கட்டி வச்சுக்கிறோம் பாரு. 2 லட்சமோ 10 லட்சமோ பாத்தியா? ஏய், அது யாரும் தெர நாள் கொடுத்தது ராஜேந்திரா. ரொம்ப இன்டீரியரா போக, ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு எல்லாம் பயமா இருக்கு, உங்களுக்கு மட்டும் பயமா இருக்குது. யாரும் அது வந்து நம்ம துணி துவைக்கிற பள்ளிப்பின்னோட அப்பண்ணா. சரி, இவர் வந்து பெருமாள் அப்பன் சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவரு. இங்க பழைய சமாதி, இது எங்க ஒரு இதா உண்மையில இருக்குது, குழந்தை போச்சிருப்பாங்களா? அந்த பக்கம் இருக்க மாட்டேங்க. இதுதான் கரெக்டா நடமுண்ணா, பாருண்ணா ஜம்முனுக்கு இங்க உட்காந்துக்கலாம்ண்ணா. என்ன பாக்காத செட்டியாரு சமாதியிலே கொத்துக்கலாம். இங்கே கொத்துக்கலாம், இதுதான் கரெக்டா இருக்கு. இதுல கொண்டுக்கலாம், கிரானைட்டே போட்டு வச்சுக்கிறார் ஜம்மு. ரொம்ப புதுசா இருக்குது, புதுசா புதுசு இல்ல, இப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. 77 1977 செத்துக்கிறாரு. இப்பதான் போன வருஷம் தான் சமாதி புதுப்பிச்சு இருக்கிறாங்க. பயங்கர கிராண்டா என்ன ராசி இப்படி பண்ணிக்கிறேன், பேய் கதை சொல்றேன்னு சொன்னேன், நீ பாபான்னு கூட்டு வந்து கடைசி பார்த்து இங்க கூட்டு வந்துட்டேன், காட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். அன்னைக்கு இல்லன்னா அங்க ஏதாவது தொந்தரவா இருக்கு. சரி, நீங்க ஏற்கனவே நடந்த கதை ஒரு சம்பவத்தை சொல்றேன்னு சொன்னீங்களா? இல்ல, எஃபெக்டிவா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமா இருக்குது. எனக்கும் பயமா தான் இருக்குது, ஆனா இதை விட்டா வேற இடம் இல்லைங்களா? இங்க நீங்க சொல்ற கதையை நான் கேட்டுதான் ஆகணும். யாரு இது? ஆனா இது நம்ம ஊருக்காரர், கொஞ்சம் காசுக்காரன்னா
மண்ணு கல்லற இந்த ரெண்டு கல்லற மட்டும் கிராண்டா இருக்குங்க. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த காலத்துல பணக்காரனா போயிட்டு நைட் 12 மணிக்கு கொஞ்சம் சுடுகாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கிளியா தான் இருக்குது. எனக்கும் பயமா தான் இருக்கு. நீங்க கூட இருக்கிறீங்களா துணைக்கு? நான் சொல்ற கதை கேட்ட நீ பயப்படுது. நெஞ்சல படபடப்பு. இந்த கதை சொன்னா நீ வீட்டுக்கு தனியா போக மாட்டேன் சரியா? இப்ப நீ வீட்டுக்கு போய் காத்து வந்துருச்சு பயந்துட்டேன் திண்ணீர் வயணும் கம்மன் சொல்லிக்கிட்டே அப்புறம் கம்ம எங்க வீட்டு சந்திக்கணும் பாரு. என் பையனை சுடுகாட்டு கூட்டு போய் நீ பயப்படுத்த நானும் கூட்டு வந்து நீ எனக்கு பயமா இருக்குது. சுற்றி சுத்தி எங்க பதில ஏகப்பட்டவர் படுத்துட்டு இருக்கிறாங்க. சரி கதை சொல்றேன், பயந்துக்க மாட்டேன்னா சொல்றேன். நீ சொல்றதை பொறுத்துதானே இருக்குது. ரொம்ப சீரியஸா இருந்தது எனக்கு பயமா இருந்ததுன்னா ஓடி இல்லாமல் பிரச்சனை இல்ல. என்ன பண்றது தெரியுமா? போனால் எத்தனை வருஷம் இருக்கு நான் நீங்க பாய் பார்த்து 2005-6 அந்த டைம் நினைக்கிறேன். 2005-னா எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் இருக்கு. நான் சாதாரணமா பாக்கல பேய் ஒரு மனுஷனை கொன்னு பிச்சு குடலை உருவி ரத்தம் சொட்ட சொட்ட சாப்பிட்டு இருக்கிறதே பாத்துருக்கேன். அது சாதாரண பேயில ரத்த காட்டிட்டு போயிரு. இது நீ நினைக்கும் போது ஏதோ கிராமத்துல எங்கேயோ போய் சொன்னாங்க, எங்கேயோ காட்டு வழியிலே போனது, எங்கேயோ சுடுகாட்டுக்கு நடுவான்ல கிராமத்துல இருட்டு இல்லாத வெளிச்சம் இல்லாத இடத்துல லைட் வெளிச்சம் இல்லாத இடத்துல பாத்துங்கிற மாதிரி இல்ல. மெட்ராஸ்லயே வச்சுக்கிறேன் பையன். சென்னையிலயா? சென்னையில வேலை சேரி பக்கத்துல பள்ளிக்காரன் ஒரு ஊர். பள்ளிக்காரனில மெயின் ரோட்டு மேலே ஒரு சுடுகாட்டு. அந்த சுடுகாட்டுலயே நான் பேய் ஒருத்தன் மனுஷன் பிச்சு கொண்டு தின்னுட்டு இருக்க நான் பாத்துருக்கேன். கையெல்லாம் நடந்தது. ஏதோ கதை சொல்றேன் எப்ப பாரு, யூடியூப்ல கதை சொல்றேன்னு நினைச்சுக்காத, சினிமா கதை சொல்றேன்னு நினைச்சுக்காத. இது உண்மையான பேய். ரத்தமும் சதையும் வாங்கல்ல, ரத்தம் சதையும் பிச்சு தின்னு இருக்கிற மாதிரி ரத்த சதையுமே பேய் பார்த்திருக்காங்க. சரியா? வாயெல்லாம் காஞ்சு எப்படி பாத்தீங்கன்னு சொல்லு. வாயில காஞ்சி சொன்ன பயந்துக்க மாட்டேன்னு சொல்றேன். முயற்சி பண்றேன். அப்படி பயமா இருந்ததுன்னு ஓடி போயிடலாம். நான் ஓடி போயிருவேன். எனக்கு பயமா இருக்குது. அதாவது கையெல்லாம் கோந்துட்டு கொண்டுக்கணும் பாருங்க. சரி சொல்றேன். நீங்க எப்ப எப்படி எப்படி பாத்தீங்க? எப்ப பாத்தீங்க? சென்னை போன எப்படி இருந்தது? பள்ளிக்கரண வந்து பெரிய ஏரி. ஏரி இருந்த இடம் ஒரே பூரா கோரம் முளைச்சு சதுப்பு நிலம்னு சொல்லுவாங்க. அது அந்த இடம் வந்து இப்பல பயங்கர கிராண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா பயங்கர டவுன் நுங்க பாக்க மாதிரி அப்படியே இருக்கு. ஆனா அப்ப எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல எங்க அது மாதிரி போற போனச்சு கிடக்குன்னா, கோபி வாய்க்கா மேட்ல பாலத்துக்கு திரும்புவோம். அங்க ஒரு சுடுகாட்டு கோர மனசு கிடக்கு தெரியுமா? அதே மாதிரி கண்ணு கட்டின வரை கோரையா இருக்கு. ஆள் நடமாட்டமே இருக்காது. 10-15 வருஷம் முன்னாலதான் இப்ப போய் பாத்தீங்கன்னா பயங்கர கிராண்டா இருக்கு. அந்த மெயின் ரோட்ல பள்ளிக்கரண வேளச்சேரியில இருந்து மேடவாக்கம் போற ரோட்ல பள்ளிக்கரண பள்ளிக்கரண போற அந்த பள்ளிக்கரணையில நான் குடியிருந்தேன். பள்ளிக்கரணையில நான் இருந்த இடம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க தங்கியிருந்த இடம் வந்து பஸ் விட்டு இறங்குற பள்ளிக்கரண பஸ் ஸ்டாண்டு கொளக்கரை பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. கொளக்கரை பஸ் ஸ்டாண்ட் வந்து 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். உள்ள ரொம்ப தூரம் போனா அங்க நிறைய வீடு எல்லாம் இருக்கு. அதப்பெல்லாம் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு இருக்கு. அங்க போகும்போது பஸ் அந்த இடத்துல அந்த மெயின் ரோட்ல ஒரு சுடுகாடு இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது. நான் போகும்போது எல்லாம் நைட் எங்க தனியா வராதுப்பா தனியா வராது பக்கத்துக்காரங்களும் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா ஒரு பேய் இருக்குது, அது ரத்த காட்டேரி மோகினால சொல்லுவாங்க. நான் போய் சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பேய் அந்த மாதிரி நான் பார்த்ததும் இல்ல பயமும் இல்ல, எனக்கு அதுல ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த பேய் வந்து மனுஷனை கண்டா கொண்ணு தின்னு போடு, வயத்தை பிச்சு குடல் உருவி தின்னு போடு, ரத்தத்தை குடிச்சு போடு, ஏரில் எடுத்து சுத்தி தின்னு போடு சொல்லுவாங்களா? எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்ன கலையை அடிக்க நினைச்சுக்காத உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நான் பேய பாத்துருக்கேன். சரியா? நேர்ல பாத்துருக்கேன். நீங்க வந்து ஆணை பாத்துருக்கு, புலி பாத்து மாதிரி நினைச்சுக்காது, பேய பாத்துருக்கேன்.
நீ யானை பார்த்து தப்பு ஓடி வந்துருவேன், யானை எப்படி வந்து குறுக்கு மறுக்க ஓடியும் எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு ஓடி வருவேன், புலி வந்தா ஒளிஞ்சுக்கணும் எல்லாம் தெரியும். பேய் வந்து என்ன பண்ணுவேன் நான் பார்த்துட்டு இருக்காரு. எப்படி நான் பாத்தீங்க, ஒரு நாள் வேலைச்சேர் ராஜலட்சுமி தியேட்டர்ல படத்தை பார்த்துட்டு வந்த நைட்டு ஒரு 12 மணி இருக்கு, 12 மணி இருக்கு, ஒரு பஸ் இல்ல, வந்தா சேராட்டம் இருந்துச்சு. சேராட்டால யாருமே இல்ல, நான் ஒருத்தந்தான் சேராட்டம். சேராட்டம் ஏத்திட்டான் பள்ளிக்காரன் பஸ் ஸ்டாப்ல, குளக்கர பஸ் ஸ்டாப்ல இறங்கி பாக்குற பஸ் ஸ்டாண்டுங்கிறது கொஞ்சம் பின்னால் மடி நடந்து வரணும், அந்த இடத்துல சுடுகாடு அந்த வழியதான் போகணும். அந்த இடத்துல இறங்கிட்டேன், இறங்கிட்டு பார்த்தா ஒரு ஈக்காக்கால ஒரு குஞ்சு இல்ல, தனியா போறேன். பகலில எத்தனை தடவை போய்க்கிறேன், அப்பல பயந்ததே கிடையாது. நைட்டு போற ஆள் இல்ல, இங்க இருந்து பார்த்து இங்க எப்படி சுடுகாடு இப்படி கிடக்குது இல்ல, அதே மாதிரி ஒரு ஆள் கிடையாது, ஒரு நாய் நரி கூட கிடையாது, அப்படி அமைதியா இருக்குது. சரி நான் என்ன பண்ண, அந்த சுடுகாடு தாண்டி போலான்னு அப்படி நடந்து போகும்போது ஏதோ ஒரு சத்தம் கிடைச்சு சுடுகாட்டு, அதாவது அங்க இறக்குட்டத்துல இருந்து நீங்க நடந்து வந்தேன், கொஞ்ச தூரம் வந்ததே உள்ள போவேன், அங்க வந்து சுடுகாட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கறேன். சுடுகாட்டு காசு பண்ணி குரூம் போறோம், அந்த ரோடு வந்து சுடுகாட்டு ஒட்டியே இருக்கு. அப்போ சரி நான் போலான்ட்டு போனேன், நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்டுச்சு, என்ன ஒரு சத்தம், சுடுகாட்டுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. நீங்க சுடுகாட்டுக்கு வெளியே நடந்து போயிட்டு, நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. இப்படி எனக்கு சரி பாக்கலான்ட்டு இருக்குது, பார்த்து எங்கேயாச்சும் எதுவும் இருந்துச்சுன்னா பயந்துக்குவோம், பாக்காம போயிட்டோம்னா திரும்பி பாக்குறோம், ஏதோ ஒண்ணு ஆடிட்டு இருக்குது, மரத்துல ஏதோ ஆடிட்டு இருக்குற மாதிரி பாத்துட்டோம்னா ஒண்ணும் இல்ல, சும்மா தான் பார்த்தோம், நமக்கு பயம் இல்லைன்னு போயிடலாம். ஆனா திரும்பி பார்த்தா பேய் இருந்துக்கு ஏதோ ஒண்ணு பாத்துட்டோம்னா எச்ச பயம், பாக்காது போயிட்டு அதையும் நினைச்சு நினைச்சு நைட்டு ஃபுல்லா பயமா இருக்கு. சரி திரும்பி தான் பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு வெள்ளையா இருந்துச்சு, முடி இவ்வளவு அப்படியே விரிச்சு பறந்துட்டு இருக்குது, அப்படியே பயம் அப்படியே இப்படி பறக்குது, ஆக மாதிரி எனக்கு சிலுக்குது பாத்தியா, அப்படியே முடி இப்படியே பறக்குது, சுடுகாட்டுக்குள்ள மேட, இதே மாதிரி ஒரு மேடை மேடை மேல ஒரு ஆளை மாதிரி ஒரு ஒருத்தனை படுக்கு வச்சு பயத்தை கிழிச்சு குடல் உருவிட்டு இருக்கு, ரத்தம் சொட்ட சொட்ட இருக்குது, ரத்தம் சதையங்கிறாங்களா, அதே அப்படியே ரத்தம் சதையமா பேய் பாத்தேங்கிறாங்கல்ல, ரத்தம் சதையமா அப்படியே ரத்தத்தை உறிஞ்சு அப்படியே குடிச்சிட்டு இருக்குது, மனுஷனே அப்படியே குடலையில உருவிட்டு இருக்குது. உண்மையா ராஜேந்திரா, நடுராத்திரி நைட்டு 12 மணிக்கு யாருமே இல்லாத போது ஒரு பேயே இப்படி பிச்சு ஒருத்தன குடலை உருவிட்டு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், பயமா இருக்கு, கண்ணுக்கு நேரா பாத்தேன், அது போய் இஷ்டத்துக்கு அள்ளில போய் தின்னுட்டு இருக்குது, எனக்கு அப்படி நெஞ்சு அடிச்சு போச்சு, ஓடிடலாமான்னா எனக்கு நாக்கு ஒட்டிருச்சு, ஓடலாம் காலே வரமாட்டேங்குது, என்ன பண்றது திரும்ப முடியல, அப்படியே பறக்குது, கண்ணெல்லாம் பெருசா இருக்குது, பல்லெல்லாம் நீட்டிட்டு இருக்குது, அப்படியே உருவி எடுத்துட்டு இருக்குது, அப்படியே நஞ்சரிச்ச மாதிரி ஓடிலன்னா அப்ப இந்த 0100 செட் ஒன்று வச்சிருந்தேன், கரெக்டா டிங் 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 ஒரு மெசேஜ் வந்துச்சு, நின்றுட்டு இருந்து போயிட்டு போய் இப்படி திங்க வந்து பாத்துச்சு, என்னை நேருக்கு நேரம் பாக்குது, ஆமா அப்படியே பாக்குது, எனக்கு கண்ண விட இருந்துருல, அப்படியே அவன் அதை விட்டுட்டு இப்படியே இப்படியே எந்திரிச்சு நின்று அத்தனை நேரத்துல இருக்குது, இப்படி அப்படியே அப்படியே தாண்டி ஒரே ஜம்ப் அந்த திண்டு மாடு வந்து அப்படியே எட்டி போயிடுச்சு, உயிரே போயிடுச்சு எனக்கு, அப்படியே இருட்டுல அப்படியே அந்த மரம் எல்லாம் இருக்குது, வருது என்ன வேலை தெரியல, அந்த இடத்துல கேட் சுடுகாட்டுக்கு ஒரு கேட் இருந்துச்சு, ஒரு கூட்டி இல்லாம யோசிச்சேன், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, ஓட்டம் அது பார்த்தா அப்படியே பெருசா இருக்குது, இப்படி எந்த நின்றுச்சுங்களா, ஃபுல்லா சாப்பிட்டு மட்டும் வயிறு இவ்வளவு பெருசா இருந்துச்சு, கேய்க்கு வயிறு இருந்துச்சு, சொன்ன நம்ப மாட்டேதான், முடி இருக்குது இப்படி பர வரன்னு பயிர் பெருசா இருக்குது, நாம்பளே பொம்பளையான தெரியல, கீழே கட்டிக்குதா இல்ல பெருசா ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்கா தெரியல என்னன்னு தெரியல, அப்படி இப்படி பயமா இருக்குது, நகமல இப்படி இருக்குது, ரத்தம் சுட்டுது, அப்படியே அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு வேகம் ஓடியாச்சு, ஓடுனேன் கண்ணு மண் தெரியாம ஓடுனேன், வேகம் ஓடிட்டு இருந்த எப்படி 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, எத்தனை வேகம் ஓடுது, வேகம் ஓடுனா பின்னால சலங்க சத்தம் ஜல்லு 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 சத்தம் கேட்டுட்டே வருது, வந்துட்டே இருந்துச்சு, எங்க வீடு வந்து அப்ப ஒரு பெரிய காம்பவுண்டு, காம்பவுண்டுக்குள்ள ரொம்ப தூரம் போனது ஒரு வீடு, ரூம்க்கு வந்துட்டீங்களா, வேகம் இன்னும் வேகம் சாதாரண வேகமா, அப்புறம்
பேய் கண்ட இன்னும் யானை துரத்தினா கூட இப்படியாக ஓடி இருக்க மாட்டேன். பேய் துரத்துக்கிறது எனக்கு பய, பேய் காத்துல வருதா பின்னால துரத்துக்கான சலங்க சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. சலங்க சத்தம் பின்னால கேட்டு திரும்பி பார்த்தா அப்படியே காத்துல பறக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பார்த்த சரி நாம நான் ஓடுறேன், பேய் நம்ம வந்து பிடிச்சி முடியாது, அது அந்த அளவுக்கு வேகமா வரல. வந்துட்டு என்கிட்ட இருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்துல வருது வேகமா, நான் பயங்கர ஸ்பீடா ஓடுனேன். எப்ப இருந்து அந்த வேகம் வந்துச்சுன்னு தெரியல, அப்படியே வேகமா ஓடுனேன். உயிரை காப்பாத்தியாக ஓடியாக வேகமா ஓடுனேன். ஓடுனா எப்பவுமே நைட் வந்து அந்த காம்பவுண்ட்ல வந்து உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் எங்களுக்கு 6 வீடு, ஆனா வந்து காம்பவுண்ட் பெருசு, காலியர் நிறைய சிப்பால அப்படி எல்லாம் கட்டுறது இல்ல, காலியரம் நிறைய இருக்கு, ஒரு பெரிய காம்பவுண்ட். காம்பவுண்ட்ல கேட் இருக்கு, கேட்டுக்கு கீ வந்து ஆள் கொடுத்துருக்கு, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கீ இருக்கு. எங்கிட்ட ஒரு கீ, ஏன்னா நான் படத்துக்கு நைட்டுக்கு படத்துக்கு போறாங்கனால எங்கிட்ட கீயை வாங்கிட்டு போயிருந்தேன். இப்ப நான் போய் கீயை போட்டு கேட்ட துறக்கிறதா, பேய் கீ போட்டு சாவி எடுத்து திறந்தனா பேய் நிக்குமா, வந்து புடிச்சேன்னு நம்ம வயது கிழிச்சேன்னு சாவி கீவி ஒண்ணு யோசிக்கல, அப்படியே போய் ஒரே ஜம்ப் அப்படியே மதுளை மதுல பெரிய மதுல, நம்ம ஊர்ல 4 அடி வைப்பாங்களா அப்படி இல்ல, ஒரு 6 அடி மதுல, எப்படி ஜம்ப் பண்ணு தெரியல, மேலே ஜம்ப் எட்டு போய் ஓடிட்டேன். ஓடி போய் படியில் நின்று பாக்குறேன், வந்துருச்சு கேட்டுக்கிட்டே வந்துருச்சு. எங்க வீட்டு படி ஏற நிக்கிறேன், பேயராஜேந்திர சலங்க போட்டுருக்குது, இப்படி முடி இப்படி பறக்குது, இவ்வளவு பெரிய வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ஒரு மனுஷனே சாப்பிட்டு இருக்க மாட்டேங்குது, ரத்தம் ஒழுகுது, பல்லல பெருசா இருக்குது, கண்ணுத்த சோடு இருக்குது, யாருமே இல்லையா தெரியல, ஒருத்தரும் இல்ல, இல்ல எங்கனுக்கு தான் தெரியுதா, வேற யாரு கண்ணுக்கு தெரியலன்னு தெரியல, ஏன்னா யாரும் இல்ல. பேய் வந்து நாய் ஊழல் விட சொல்லுவாங்கல்ல, ஒரு நாய் இல்ல, பயங்கர நாய்க்கு ஓலையிட்டா கூட அரைச்சு வெளி கிளி வருவாங்களேன்னு அங்க வீட்டுக்கு ஓடிக்கா ஒருத்தரும் இல்ல. போனானா எப்படி வேக முடிஞ்சு ஓடி போய் அப்படி கேட்ட ஜம்ப் பண்ணிட்டேன், அப்புறம் பேய் வந்துருச்சு கேட்டுக்கிட்டு வந்துருச்சு, நான் ஓடி போயிட்டேன். இப்ப போய் வீட்டு கதவு திறக்கணும் இல்ல, வீட்டு கதவு எங்க அந்த சாவி உள்ள இருக்கிறவங்க தட்டி நான் தட்டு வேணும், அவன் திறந்தா தான் உண்டு, தட்டுறக்கு பயமா இருக்கு, பயம் விளவெழுத்து போயிட்டேன். கேட்டு கிட்ட வந்துருச்சு, நீ கேட்டு ஏறி எட்டு பிடிக்கு போய் நினைச்சேன், அது ஜம்ப் பண்ணி பாக்குது ஏற முடியல, என்னால பேய் ஜம்ப் பண்ண பாக்குது ஏற முடியல பேய் நாள. அப்புறம் தான் யோசிச்சேன், அதே அவன் ஒருத்தன் கொண்டு சாப்பிட்டு இருந்துச்சு ஃபுல்லா சாப்பிட்டு இருந்துச்சா, பைக்கு பெருசா இருக்குதுல்ல, எப்படி ஏற முடியும், ஏற முடியல பையனால, எட்டு குச்சி எடுக்குது பாத்துச்சா, நான் சாப்பிடாம வந்தேன், நைட் ஃபுல்லா சாப்பிடல, புரோட்டா கடை ஒன்னும் கடைக்கு கிடைக்கல, வெறுவாய் தோறங்க நல்ல வேகம் ஜம்ப் பண்ணி எட்டு குச்சிட்டேன், பேய் ஃபுல்லா சாப்பிட்டு இருந்துச்சு ஏற முடியல, எட்டு குச்சி எடுக்குது பாத்துச்சு, அதையும் அவனே சாப்பிடலாம் கிளம்பி திரும்பி போயிடுச்சு. வயிறு ஃபுல்லா இருந்தே நீ நீ எட்டு குச்சி, வயிறு ஃபுல்லா தான் அவனை தரத்துல ஓடுவீங்க, எனக்கு பயமா இருக்கு.